நித்தியஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததை போன்றும் என்றும் சதா காலமும் உண்டாகுக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மாணவ மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான நாள், குறிப்பாக அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். கடந்த ஒரு வருடமாக தங்களையே தயாரித்து இன்று பிளஸ் டூ மாணவ மாணவிகள் தங்களுடைய தமிழ் தேர்வை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இதந்த நாளை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் பிளஸ் டூ தேர்வு துவங்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். நம்முடைய பள்ளியிலிருந்து தேர்வுக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த தேர்வு நாட்கள் இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக அமையணும். இந்த நாட்களிலே இறைவனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். திரு பாடல் ஒன்று ஒன்றிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் சங்கீத ஆசிரியர் சொல்கிறார். கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்மையே தயாரித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க. இது அந்த தேர்வு எழுதக்கூடிய எனக்கு இந்த தேர்வை நல்ல முறையில் எழுத முடியுமா, இந்த தேர்வை நல்ல உடல்நல சுகத்தோடு எழுத முடிப்பேனா என்று பலவிதமான கேள்விக்குறிகளோடு இந்த தேர்வை சந்திக்க இருக்கிறேன். மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த மன பயத்தை போக்குங்க ஆண்டவரே. இந்த தேர்வு நாட்கள் நல்ல உடல்நல சுகத்தை தாங்க ஆண்டவரே. என்னுடைய அப்பா அம்மா பல கனவுகளோடு என்னை படிக்க வச்சிருக்கிறாங்க. இனி அப்பா அம்மாவுடைய இனி பெற்றோருடைய அந்த கனவை நனவாக்கணும். இந்த ஊரால் மதிக்கிற பிள்ளைகளாக பிள்ளையாக நான் மாறணும், நான் வாழணும். ஆண்டவரே இந்த தேர்வு நாட்கள் ஆசீர்வாதக்குரிய நாட்களாக அமையட்டும் ஆண்டவரே சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். லூக்காஸ் நற்செய்தி 16 அதிகாரம் 19 முதல் 31 உள்ள நிறைவாத்திலே அக்காலத்தில் இயேசு பரிசை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலையிருந்த மெல்லிய சின்ன ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசிலிருந்து விழும் துண்டுகளால் தம்முடைய பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வந்தரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமை அவருடைய மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும். லாசர் தம்முடைய விரலுணியை தண்ணீரில் நனைத்து என்னை நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் எண்ணில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் உரக்க கூறினார்.
உங்களால் வெல்ல முடியும். யூ கேன் வின் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் சிவகேரா தன்னுடைய புத்தகத்திலே இவ்வாறு சொல்வார், சாதனையாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள். அரசு பொது தேர்வுக்குரிய மாணவ செல்வங்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள். ஒரு ஆண்டு காலமாக உங்களையே நீங்கள் தயார் செய்து இந்த பொது தேர்வை ஆரம்பிக்கிறீர்கள். எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒன்று, நான் நல்லா தான் தயார் செய்திருக்கிறேன், இந்த தேர்வை எப்படி சந்திப்பது, இந்த தேர்வு முடிய நாள் வரைக்கும் எல்லா மாணவ மாணவியுடைய மனதிலும் பதிந்திருக்கக்கூடிய ஒன்று தேர்வு பயம். மாணவ செல்வங்களே, நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த பயத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வருவது, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பய உணர்வை தாண்டி வருவதற்கான முதல் படி என்னவென்றால், பயம் என்பது அடியோடு துடைத்து எறிய வேண்டிய ஒன்று எனக்கூடிய உண்மையை நாம் உணர்வதுதான். தேர்வு நாட்கள் முழுவதுமே நம்மிடம் இந்த அச்ச உணர்வு, இந்த பய உணர்வு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். நம்மளில் ஒரு சிலருக்கு ஒரு சில பாடங்கள் கடினமாக இருக்கலாம், அது கடினம் நினைக்கலாம். அந்த தேர்வை நினைச்சாலே நமக்கு மனசுக்குள் ஒரு பயம் வரும். எனவே இந்த தேர்வு நாட்களிலே முதலிலே நம்முடைய மனதில் நாம் கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த தேர்வின் போது என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பய உணர்வு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்ற அந்த குருட்டு நம்பிக்கையை நம்ம வந்து அடியோடு விட்டுவிட நாம் முயற்சி செய்வோம். மனித உணர்ச்சிகள் எல்லாமே மாற்ற முடிந்தவைதான். கோபத்தை மாற்றலாம், மன சோர்வை கிள்ளி எறிந்து விடலாம், வெறுப்பை வெகு எளிதாக அகற்றி விடலாம், கசப்பான முடிவுகளை வேரோடு பிடுங்கி விடலாம். இவை எல்லாவற்றுக்கு மேலாக பயத்தை அடியோடு துடைத்து எறிந்து விடலாம். எலினர் ரூஸ்வெல்ட் என்பவர் ஒருமுறை சொன்னார், வாழ்க்கையிலே உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் உன்னிடம் வலிமையும் துணிச்சலையும் மனத்திடனையும் உருவாக்குறது, இதனால் உன்னுடைய முகத்திலே பயசுவடை இல்லாமல் போகும் என்று சொல்வார். ஆக ஒரு பிரச்சனையை நோக்கி மனத்துணிவோடு நாம் எழுந்து நிற்கிற பொழுது அந்த பிரச்சனை மழுங்கி போவதோடு ஒரு கட்டத்திலே அது காணாமல் போய்விடும். அது நம்முடைய பய உணர்வாக எதுவாக இருந்தாலும் சரி, அதை தவிர்த்து விட்டு ஓடுவதை விட அதற்கு நேராக நாம் எதிர்கொள்வதால் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால இந்த பயத்தை கண்டு நாம் ஒதுங்கி விடாமல் அதுக்கு நேராக நாம் வந்து போராடுவோம். இதைத்தான் தாமஸ் கார்லைல் என்பவர் சொல்வார், ஒரு மனிதனின் முதல் கடமை தன்னுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வை தாண்டி வெளியே வருவதுதான். பயத்தை தன்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு நசுக்கு வரையிலே மனித செயல்கள் எல்லாம் அடிமைத்தனம் இருந்ததே. ஆக மாணவ செல்வங்க, நாம் நம்ம இந்த பயத்தை நம்முடைய கால்களை போட்டு நம்ம நசுக்குவோம். ஏன்னா அந்த பயத்தை நம்மால் நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும். அதனால இந்த தேர்வு காலங்களில் இந்த தேர்வை பற்றிய பயம் நமக்கு வேண்டாம். இந்த தேர்வை வந்து மன துணிவோடு நம்ம எதிர்கொள்வோம். நம்ம எல்லாருமே புதிதாக ஒரு இடத்துக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். முதலிலே போகக்கூடிய அந்த பாதை வந்து நமக்கு புதிதாக இருக்கும். அதே பாதையிலே அடிக்கடி நாம் போக துவங்கினோம் என்றால் வழியில் உள்ள எல்லா காட்சிகள், கட்டிடங்கள், இயற்கை, மலர்கள், பறவை, மனிதர்கள் எல்லாமே பழகிய முகங்கள் ஆகி அது இயல்பாகிவிடும். எல்லாமே சுலபமாக மாறிவிடும். அதே போல்தான் நம்ம எல்லாருக்குமே தேர்வு பழகிய ஒன்று. ஏற்கனவே ஒரு வருடமாக நம்முடைய கிளாஸ் ரூம்ல நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு என்று பல தேர்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி நிர்வாகம் நடத்தியிருக்கிறது. நாம் பல தேர்வுகளை எழுதியிருக்கிறோம். இந்த தேர்வு என்பது புதிது கிடையாது. ஒருவேளை நீங்க உட்கார்ந்து எழுதக்கூடிய கிளாஸ் ரூம் புதுசா இருக்கலாம். இந்த தேர்வு நம்ம எல்லாருக்குமே பழசுதான், பழகி போன ஒன்றுதான். ஆகவே இந்த பொது தேர்வையும் நீங்கள் பழகிய ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 3 மணி நேரம் தேர்வை நீங்கள் எழுதி பழகி இருக்கிறீர்கள்.
அடிக்கடி இந்த தேர்வை சந்தித்து நீங்கள் பழகி இருக்கிறீர்கள். அதே தான் இந்த பொது தேர்வில் நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள். நாம் செஞ்ச விஷயத்தை தான் நாம் வந்து மறுபடியும் செய்ய இருக்கிறோம். அதுக்கு பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த தேர்வு காலங்களிலே பொது தேர்வில் கூடிய மாணவ மாணவிகளாகிய நாம் மனதிலே வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ஒரு தேர்வை எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதிய தேர்வை பற்றி ஆராய்ந்து கொண்டோ பேசிக்கொண்டோ இருக்காதீர்கள். உதாரணமாக தடை தாண்டு போட்டி நடைபெறுவதை பார்த்திருப்பீர்கள். ஒரு தடையை தாண்டிய பிறகு அடுத்த தடையை நோக்கி தான் அவர் ஓடுவார். ஒரு தடையை தாண்டவில்லை என்றாலும் அவர் கவனம் முழுவதுமே இன்னும் சிறப்பாக அடுத்த தடையை தாண்டுவதிலே இருக்கும். அதே போல்தான் பொது தேர்வுகள் கூடிய மாணவ செல்வங்களாகிய நீங்கள், உங்கள் ஒவ்வொருடைய கவனமும் ஒரு தேர்வை முடித்த பிறகு அடுத்த தேர்வை நோக்கி செல்ல வேண்டும். மனிதனுக்கு இரு கைகளை விட முக்கியமானது தன்னம்பிக்கை. யானைக்கு பலம் தும்பிக்கை என்று சொல்வார்கள். மனிதனின் பலம் தைரியம் தன்னம்பிக்கையிலே என்ற வார்த்தையை நாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. மறந்தால் இந்த பூமியிலே நினைத்து வாழ முடியாது. சாதனைகள் படைக்க வேண்டும், சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்ற ஆவல் மாணவ செல்வங்களாகிய அதிலும் இந்த பொது தேர்வுக்குரிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதைத்தான் யோவான் நற்செய்தி 16:33 இந்த நற்கரணை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு வருகிறார். எனவே இந்த தேர்வெழுத நாட்களிலே இந்த நற்கரணை ஆண்டவர் உங்களோடு வர இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் சொல்லுவோம், வருவது வரட்டும், வர இருப்பதை நான் தைரியமாக எதிர்கொள்வேன். கடவுள் நம்மோடு இருக்க சிந்தனை தெளிவை உறுதியை ஞானத்தை பலத்தை நிச்சயமாக அந்த அறிவை நமக்கு ஊட்டுவார். நம்முடைய முயற்சிகளை இந்த நற்கரணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அன்பாந்த மாணவ செல்வங்களே, இந்த பொது தேர்வை மன தைரியத்தோடு நாம் எழுதுவோம். இந்த பயத்தை வந்து நம்முடைய காலால் நசுக்குவோம். இந்த தேர்வு நாட்களில் நான் தைரியமா கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில விசுவாசத்துல இந்த தேர்வை நான் எழுதுவோம். நிச்சயமா நம்முடைய கடினமான உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சிந்தனையில் கரத்தில் எழுதும் தேர்வு தாளில் இந்த நற்கரணை ஆண்டவருடைய ஆசீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்ற ஆணித்தரமான தன்னம்பிக்கை கொண்டு இந்த தேர்வை எழுதுவோம். நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றியை தேடி நீ செல்லாதே, உன் மீது நம்பிக்கவை, இந்த வெற்றி உன்னை தேடி வரும். புன்னகைத்து பாருங்கள், நட்பு கிடைக்கும். ஜெபம் செய்யுங்கள், நல்ல மனது கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உண்மையோடும் உறுதியோடும் உழைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கிடைக்கும். இது இந்த நாள், இந்த நற்கரணை ஆண்டவரிடம் நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிற நாள். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நாள் முதல் நீங்கள் தேர்வு எழுதி முடிக்கக்கூடிய நாள் வரைக்கும் உள்ள அத்தனை நாட்களையும் அத்தனை தேர்வுகளையும் இந்த நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க வேணும், நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும் இயேசுவே, நீங்க என் கூட வந்தீங்கன்னா, நீங்க என் கூட பயணித்தீங்கன்னா இந்த தேர்வு நாட்கள் ஆசீர்வாதக்கூடிய நாட்களாக மாறும். ஆண்டவரே, இன்று சிறப்பாக நம்முடைய மனசுக்குள் இருக்கிற அந்த தேர்வு பயத்தை நற்கரணை ஆண்டவருடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுப்போம். இந்த பயத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இந்த நற்கரணை ஆண்டவர் நம்ம கூட வந்து நம்முடைய கரத்தை பிடித்து நம்மோடு பிரசன்னமாகி இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதியிருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை இந்த தேர்வை நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கலாமா? இது இந்த நாள் அரசு பொது தேர்வை ஆரம்பிக்கிற பிளஸ் டூ மாணவ மாணவிகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிற பல தயாரிப்புகளுக்கு மத்தியில இது இந்த தேர்வை நான் சந்திக்க இருக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வேணுமே சுவே, நீங்க வேணுமே சுவே, நானும் கொஞ்சம் பேச வேண்டும், வாங்க இயேசுவே, எங்கு போக என்ன செய்ய எல்லாம் சொல்லியே, அப்பா நீங்க கூட வந்தா எல்லாம் ஈஸியே என்ற பாடலை நாம் பாடி நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக
இன்றைய நாளிலிருந்து அரசு பொது தேர்வை எழுதியிருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கலாமா? கைவிட்டாதே ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக மாறட்டும்.
எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பொது தேர்வில், இந்த பொது தேர்வில் நல்லா எழுதணும். என் மனசுல இருக்கிற பயிற்சி எல்லாம் போக்குங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மனபாயம் தோல்வி பாயம் எது வந்தாலுமே என்று என்னுடன் நீ இருந்தால் பாயம் போகுமே, நான் ஜெயித்திடுவேனே. இயேசுவே, இயேசுவே, இயேசப்பா. அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திருஞானம் போற்றி.